குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு கேள்வி இது, மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க? இது எல்லாரோட மனசுலேயும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மற்றவங்க ஏன் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன அவசியம் இருக்குது? மேபி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம், மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருப்பாங்களே, மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்களே, என்னோடய எண்ணம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு எந்த வித பிரச்சனைகளையும் கொடுக்காமல் இருப்பாங்களே, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே, எனக்கு கொஞ்சம் சுதந்திரமாக இருக்குமே, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. அப்படி போகும்போது கண்டிப்பாக உங்களோட மனசில் இப்படி ஒரு கேள்வி கேட்குறது கரெக்டு தான், என்னை ஏன் மற்றவங்க புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு. ரெண்டு விதமான ஆட்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். ஒன்று, மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது மிக சரியான ஒரு புரிதலோடு என்னை ஏன் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன எப்படி இருக்காங்கன்னா, முட்டாள்தனமான சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். அப்படிப்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு பதில் மட்டும்தான், மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதீங்க, அது அவசியமற்றது. அப்படி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இருக்காது. ஏன்னா அடுத்த செகண்டில் இருந்தே மற்றவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினச்சாவே முதல்ல உங்களுக்குள்ளே வருத்தம் வந்துடும். வருத்தம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இழந்துருவீங்க. நிம்மதி இழக்கும்போது உங்களுடைய மொத்த சுதந்திரத்தையும் கொண்டு போய் இன்னொருத்தங்க கையில் கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அவன் என்னை சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டான்னு நீங்கள் நினச்ச உடனே அந்த கண்ட்ரோல் மொத்தம் இப்போ உங்ககிட்ட கிடையாது, இன்னொருத்தங்கிட்ட போயிடுச்சு. இதில் உண்மையாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாராலையும் உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. இதுதான் இருக்கிறதுலே இருக்கக்கூடிய மிக மிக உண்மையான ஒரு சூட்சுமமான ஒரு தத்துவம். முதல்ல அவரவர்களே அவங்களவங்களால புரிஞ்சுக்க முடியல, அப்புறம் எப்படி மற்றவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க? மேபி ஒரு சில பேர் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி இருக்கும், புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி பேசுவாங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் தத்துவங்கள்லாம் தெரியும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுச்சுவேஷன் வர்றப்போ, முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது அன்அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டன்சஸ் வர்றப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களே புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு சராசரி மனிதனை, ஒரு காமனான ஒரு பர்சனை எப்பேற்பட்ட மனிதனாலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த தாட்ஸை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே அது மாறிக்கிட்டே இருக்கும், நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த தாட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது எண்ணங்கள் மாறும், எண்ணங்கள் மாறும்போது பக்குவங்கள் மாறும், பக்குவங்கள் மாறும்போது உங்களோட செயல்கள் மாறும், செயல்கள் மாறும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் மாறும், பொருட்கள் எல்லாம் மாறும்போது உங்கள் அட்மாஸ்பியரவே ஃபுல்லாத்தையும் மாற்றி விட்டுருவீங்க. அப்படி இருக்கிறப்போ எண்ணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மூலம், அந்த மூலம் மாறும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மாறிடும். அப்போ அந்த மூலமே நிலையற்றது, நிரந்தரமானது கிடையாது அப்படின்றது இருக்கும்போது மற்றவங்க உங்களை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சுத்தமாக வேலைக்கே ஆகாத காரியம். அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க, அதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. மற்றவங்க உங்களை புரிஞ்சாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. அதற்கு உண்மையாகவே நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கீங்க, நல்ல பர்சனாக இருக்கீங்க, இந்த உலகத்துக்கு தேவையானதை பண்ணுறீங்க, உங்கள் உயிருக்கு தேவையானதை பண்ணுறீங்க, ரொம்ப மாறலான ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கையில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதற்குண்டான நல்லதும் கெட்டதும் உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து அடையும். நீங்கள் கெட்டது பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான கெட்டது உங்களை வந்து அடையும், நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான நல்லது வந்து அடையும். நீங்கள் எது பண்ணீங்கனாலும் அதுக்கு ஈக்குவலான அவுட்கம்ன்றது ரெடியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த பிரபஞ்சமே அதுக்குண்டான எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும், ஒரு ஆள் மூலியமாகவோ இல்லை மெட்டீரியல் மூலியமாகவோ வேறு ஏதாவது பொருட்கள் மூலியமாகவோ கொடுத்துரும். அப்படி இருக்கிறப்போ மற்றவங்க ஏன் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரை பற்றின கவலையும் இருக்காது, மற்றவங்க புரிஞ்சுக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக வேரூன்றி நிற்கும் போது என்னாகும் அப்படின்னா மற்றவர்களோட சப்போர்ட் இல்லாமையே வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு மன அளவில் வந்துடுவீங்க. மன அளவில் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டிங்கனாவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புறக்காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சாதகமாக சாதிச்சுக்கிறது மிகவும் சுலபமான காரியம். ஸோ மீண்டும் மீண்டும் சொல்வது, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஏன்னா அது நடக்கவே நடக்காத காரியம். புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சம்பவத்தில் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க அவங்களே. ஸோ இது முடியவே முடியாத காரியம், நடக்கவே நடக்காத காரியம், மற்றவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது.